ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஒரு வில்லாக்கு வந்திருக்கோம், ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். சச்சிவம் வில்லால தான் இருக்கும். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாண்டிகோயில் ரோட்ல ரியோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல குறிஞ்சி ரெசிடென்சின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. ஒரு ரெசிடென்டல் ஏரியாக்குள்ளதான் இருக்கு, சேஃபாவும் இருக்கும். நீங்க ஃபேமிலியோட வந்து தங்குறீங்க, வெளியூர்ல இருந்து வந்து தங்குறீங்கன்னா, நீங்க எங்கேயோ தங்குறது ஒரு அன்சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. இது சுத்தி ரெசிடென்டல் ஏரியா தான். நீங்க இப்படி ஒரு ரெசார்ட் மாதிரி, ஒரு வில்லா மாதிரியான ஒரு ஏரியா தான் இது. கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஏத்த ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே வந்து நம்பர் லாக் தான் இருக்கு பாருங்களேன். பாக்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து ஒரு வீடு தான். 2 BHK, 2 ரூம் இருக்கு, ஒரு பெரிய ஹால் இருக்கு, மேல ஒரு தியேட்டர் செட்டப்பே இருக்கு, அது போக ஒரு பார் வசதிகள் கொண்ட ஒரு ஒரு வீடு தான் இது. ஓ, அப்படியா விஷயம். இந்த வில்லாவோட ஃபுல் ஹோம் டூர் பாப்போமா? போடலாமா? ஆக்சுவலா இதுதான் ஒரு பெரிய ஹால் ஒன்னு இருக்கு, செமையா இருக்கல அந்த ஹாலு. ஒரு சோஃபா, பீன் பேக், அப்புறம் உங்களுக்கு டிவி வித் ஆல் சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கு. ரூம் வந்து ஒரு செம்மையான ஒரு ரூம் இருக்கு, வாங்க பாப்போம். ஒரு டபுள் காட் பெட் ஒன்று இருக்கு. ஆம்பியன்ஸே ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த லைட்டிங்னா போட்டு செம்ம காமா, செம்மையான ஒரு ஒரு பெரிய ஹோட்டலில், ஒரு 5-star ஹோட்டலில் தங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கு. உங்களுக்கு வார்ட்ராப்ஸும் இருக்கு, உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதை போக மெயினான ஐட்டம் வாங்க, ஒரு செம்ம பாத்ரூம். இதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம், கண்ணாடிக்குள்ள குளிச்சுட்டு நினைக்கிற மாதிரி படம் இல்லை. ஒரு எலக்ட்ரிக் குக்கர், அவன், 3 பர்னர் எல்லாமே இருக்கு. கேஸ் முதற்கொண்டு இருக்கு, அவங்ககிட்ட வந்து கேஸும் இருக்கு. வெளியில சாப்பிடணும் எல்லாமே வச்சிருக்காங்க உள்ள. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு நீங்க சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா ஃபன் பண்ணலாம். நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எடுத்தாப்புலே ஒரு ஒரு கம்பாக்டான ஒரு டைனிங், குட்டியாக ஒரு 4-5 பேர் உட்காந்து நீட்டாக காலைல சமைச்சு இங்கே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வாஷிங் ரூம் கவனிக்கிறா? எதையும் என்ன வாஷிங் ரூம் இருக்கு, வாஷிங் வாஷிங் மிஷின் இருக்கு. அது வாஷிங் ரூம் தான் ஆக்சுவலா, வாஷ் பண்ற ரூம் வாஷிங். வெறும் பச்சை தண்ணி தான். ஆக்சுவலாக இங்கே மேலே வந்து சொன்னதில் ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு, அதுவே இந்த இடம் தான். ஆனால் எனக்கு முக்கியமான இடம் கிடையாது, பார்த்தாலே தெரிகிறது. ஆக்சுவலாக ஒரு ஒரு மினி பார் செட்டப்பே இருக்கு, பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா. இந்த பார் செட்டப்பை விட இன்னொன்று செம்மையான மேட்டர் என்னென்னா, பக்கத்துலேயே பார்பிக்யூ, நீங்கள் பார்பிக்யூ ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே பாரு, பார்பிக்யூ, அப்படியே படம், செம்ம வைபாக இருக்க போது. நதுதானா திரணனானா
கொஞ்ச நேரத்தில் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களே. அதான் எப்படி செம்மையாக இருக்கா ஒரு ஒரு ப்ரொஜெக்டர் வியூவில் நீங்கள் என்னன்னாலும் படம் போட்டு பார்த்துக்கலாம். ஐ மீன் என்ன படம்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரொஜெக்டர் வியூவில் இங்கே கீழே கூட உட்காந்து ஒரு அப்படியே பாபிக்யூ சாப்பிட்டுக்கிட்டு மேலே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மேலே ஓப்பன் தான், மேலே பாருங்களேன் ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் லைட்டிங் செட்டப்னா போட்டிருக்காங்க, அந்த லைட்டிங் செட்டப்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மொட்டை மாடியில் ஒரு ரூஃப் டாப் வியூ மாதிரி தான் இருக்குது. லைக் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க, டிவி பார்த்துக்கலாம், பாபிக்யூ இருக்குது, பார் இருக்குது, ஒரு லேண்ட் மாதிரி இருக்குது, உட்காந்து இருக்குது. இங்கே மேலேயுமே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது இந்த இடமே செம்ம ஒரு வைபாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம், அந்த மாதிரினா ஒரு ஒரு நாளைக்கு புக் பண்ணி நீங்கள் செம்ம ஃபன் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோலா நீங்கள் கீழே ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த ஃபுல் இதையும் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து வரீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு வெளியே ரூம்னா போட்டு தாங்க விருப்பம் இல்லை. மதுரைக்குள்ளே ஒரு ரெசார்ட்டில், அதுவும் மதுரை செட்டி மெயின்லேயே இருக்குது. எங்கன்னா நம்ம பாண்டி கோயில் ஹைவேஸ்லேயே ரியோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம், அதை கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மோர் டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு செம்ம வைபான ஒரு ஆம்பியன்ஸாக தான் இருக்குது. பேசுறது கூட தெரியல, எல்லா இடத்துலயும் பயங்கரமான விரிசல் இருக்கு. இருங்க, ஏதாவது ஒரு நல்ல விரிசலோ பேர்ந்திருக்க கூடிய இடத்துல போய் பேசுறேன். அதாவது ஒரு செங்கலை எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லையா மச்சான், இல்லையா. 8 அடி ஹைட்ல இருந்து அந்த செங்கலை போட்டு உடைச்சு பார்த்து வாங்கணும், அந்த செங்கலை தட்டி பார்த்து வாங்கணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது, இந்த சுகி சோமாட்டோல எல்லாம் சாப்பாடு ஆர்டர் போட்டா வீட்டு வாசல்ல வருதுல, அந்த மாதிரி நீங்க மதுரைக்குள்ள இருக்கீங்க, நீங்க செங்கல் வாங்கணும்னா இவங்களுக்கு கால் பண்ணா போதும், உங்க வீட்டு வாசலுக்கே செங்கலை சாம்பிள் அனுப்புறாங்கன்னா பாருங்களேன்.